அருமை நண்பர்களே, எனக்கு முன்னாலே பேசிய வழக்கறிஞர் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். தமிழ்நாட்டை தவிர இந்திய துணைக்கண்டத்தின் மற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய மத கலவரம், இனக்கலவரம், ஏனைய அரசியல் கலவரங்களைப் போல தமிழ்நாட்டிலே இல்லை. அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டிலே மூலை முடுக்கெல்லாம் சென்று சிற்றூர் பேரூர் இல்லாமல் நகரப்பகுதிகளுக்கு எப்படி விளைந்து சென்றாரோ அதே போல கிராமப்புறங்களுக்கும் சென்று தன்னுடைய முழு நேர பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். பேசினார்கள், எழுதினார்கள், தேவைப்படுகின்ற காலத்திலெல்லாம் போராட்டங்களை அறிவித்து போராட்டங்களை தானே தலைமை தாங்கி நடத்தினார்கள். ஆக அப்படிப்பட்ட செயல்பாடுகள் காரணமாக தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் மிக சிறப்பான முறையிலே விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது, இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் தந்தை பெரியார் மறைந்ததற்கு பிறகு அவர் எடுத்த அந்த நடவடிக்கைகள் அவர்கள் கொள்கைக்கு ஏற்றாற் போல இசைந்தாற் போல தொடர்ந்து வந்ததா என்று சொன்னால் இல்லை. அதனாலே இன்றைக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொய்வு நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் திராவிட கழகம் தொடர்ந்து இப்படிப்பட்ட கூட்டங்கள், பிரச்சாரங்கள், ஊர்வலங்கள், மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. நேற்றைக்கு முன்தினம் கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கொண்டாடினர். பெரம்பூரிலே ராகவாச்சாரியர் என்ற பகுதியிலே கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு இங்கே கூட்டம், அதே போல 20ஆம் தேதி கூட்டம், தொடர்ந்து கூட்டங்கள், மாநாடுகள், ஊர்வலங்கள் தொடர்ந்து நடக்கிறது. 3 பேருக்கு மரண தண்டனை கூடாது என்பதற்காக மட்டுமல்லாமல் மரண தண்டனை என்ற அந்த சட்டத்தையே நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடுகிறோம். அந்த போராட்டத்தை வெளிப்படுத்துகின்ற, பிரச்சாரமாக செய்கின்ற அந்த பிரச்சார பயணம் 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. சென்னையிலே தொடங்கப்படுகிற அந்த பிரச்சார பயணம் திருநெல்வேலி வரையே சென்று இறுதியாக வேலூரிலே நிறைவு பெறுகிறது. இப்படி 10 நாட்கள், 15 நாட்கள் நம்முடைய தோழர்கள் 30 பேர், 40 பேர், 3-4 வாகனங்களிலே சென்று ஊர் ஊராக தந்தை பெரியார் எப்படி பிரச்சாரம் செய்தாரோ அந்த பிரச்சாரத்தினுடைய தொடர் நடவடிக்கையாக நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கார். ஆனால் பெரியார் திராவிடர் கழகம் என்பது ஒரு சிறு அமைப்பு, வலுவுள்ள அமைப்பு, கொள்கை ரீதியான அமைப்பு, கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட மற்ற அரசியல் கட்சிகளைப் போல மிக பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி அல்ல. ஏனென்று சொன்னால் நாங்கள் தந்தை பெரியாருடைய லட்சியத்தை, கொள்கைகளை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல், சமரசம் செய்து கொள்ளாமல் முழுமையாக பின்பற்றியவர்கள். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அப்படி மற்றவர்களால் இருக்க முடியுமா சொன்னால் இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு இருக்கின்ற சபலம், அவர்களுக்கு இருக்கின்ற சுயநலம், அதன் காரணமாக அவர்களால் அப்படி முடிவெடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவரெல்லாம் எங்கே இருக்கிறார் சொன்னால் அரசியல் கட்சியிலே அங்கத்தினராக இருக்கிறார். இங்கே சொன்னாங்களே, திராவிட முன்னேற்றத்துக்கு 1.5 கோடி பேர் இருக்காங்களாம், 1.5 கோடி பேர், 1 கோடி 40 லட்சம் பேர் வந்து அதிமுக இருக்காங்க, 1க்கும் உதவாத காங்கிரஸ் கூட 45 லட்சம் பேர் இருக்காங்க என்று கணக்கு சொல்றாங்க. ஆனால் அங்கெல்லாம் இருக்க முடியாது, இங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பாருங்க, இங்க கருவி சட்டை போட்டிருக்காங்க, எல்லாம் ஒரு 50 பேர் இருக்காங்க, மற்றவர்கள் சென்னையில ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. இப்படி தமிழ்நாடு பூராவும் சேர்ந்தா கூட நாங்கள் ஒரு 50,000 பேர் இருப்போம். ஆனால் 50,000 பேர் இந்த பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள், அரசியல் கட்சிகளைப் போல அல்ல. ஆகவே தந்தை பெரியாருடைய லட்சியங்களை பரப்புவது, தொடர்ந்து வலியுறுத்துவது, மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வது என்ற வேலையை தொடங்கி செய்து கொண்டிருக்கோம். இந்த வேலையை இன்றைக்கு தொய்வு விழுந்திருக்கிறது, முழுமையாக வெற்றி பெறவில்லை. பார்ப்பன பாம்பு, ஆரிய பார்ப்பன பாம்பு தந்தை பெரியாரால், பெரியாருடைய கைத்தடியால் அடிபட்டு கடைசியான புகலிடமாக இன்றைக்கு இருக்கிற இடம் கோயில் கருவறை.
அந்த கோயில் கருவறையிலே அந்த பாம்பு புகுந்து கொண்டு கடைசி புகலிடமாக அதை வைத்துக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அந்த 17-19 கூட்டம் சொல்றாங்களே, தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டம், அந்த கூட்டத்தை சொல்றார். கடைசி கூட்டம் சாகரத்துக்கு 4 நாள் முன்னாடி, அது எப்படி அவரால் உட்கார்ந்து பேசுற, அப்பா அம்மா ஐயோ அப்படின்றார். ஒரு 10 நிமிஷம் பேசுறார், திருப்பி அந்த வலி தாங்கல பேசுறார். ஆக தன் உயிருக்கு போராடி கொண்டு தன் உடல் உபாதைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அந்த கூட்டத்தில் பேசுறார். அவர் சொல்றார், உங்களெல்லாம் சூத்திரனா விட்டுட்டு போறனே, இன்னும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலையே என்ற ஆதங்கத்தோடு வேதனையோடு தான் கண்ணை மூடினார். ஆக அவர் கண்ணை மூடுகிற போது அவர் எடுத்த போராட்டம் நிறைவு பெறவில்லை, அது அவருக்கே தெரியும். ஆக நிறைவு பெற செய்கிற வேலை தான் பெரியார் திராவிட கழகத்தினுடைய இன்றைய பணி, வேறு ஒன்றுமில்லை. மற்றவர்கள் செய்யாத அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு தமிழகம் உலகத்துக்கே எடுத்துக்காட்டான ஒரு நாடாக ஆகி இருக்கும். தந்தை பெரியாரின் லட்சியங்களை கோட்பாடுகளை முழுமையாக செயல்படுத்தியிருந்தார். ஒரு காலத்திலே புத்தர் பிறந்தார், அவர் எங்கேயோ போதி மரத்தடியிலே ஞானம் பெற்றார். அதுக்கு பிறகு அவருடைய கொள்கையை நாட்டுக்கு பரப்பினார். பரப்பினவர் மொத்தமாக பரப்ப முடியல, அவர் சொன்னார் செய்தார், ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார், முடிஞ்சு போச்சு. ஆனால் அவருடைய கொள்கை முழுமையாக நிறைவேற்றியது யார் என்று சொன்னால், அவருக்கு பின்னால் வந்த அசோகன் என்ற சக்கரவர்த்தி, பெரிய சக்கரவர்த்தி அசோகன் தி கிரேட் அப்படின்றாங்களே, அந்த தி கிரேட் என்ற பட்டத்துக்குரிய ஒரு மாமன்னன். அவன் பௌத்த கொள்கையை, புத்தருடைய கொள்கையை நாடு பூராவும் பரப்பினான், இந்திய துணைக்கண்டம் பூராவும் பரப்பினான். அது மட்டுமல்ல, இலங்கைக்கும் பர்மாவுக்கும் தன்னுடைய மகனையும் மகளையும் அனுப்பி பிரச்சாரம் பண்ணான். அதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னா, புத்தருடைய கொள்கை உலகமெங்கும் பரவுவதற்கு அடித்தளம் இடுவதற்கு அசோகனுடைய செயல்பாடு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆக ஒருத்தர் பண்ணாங்க, பண்ணத்தை எடுத்து செய்தாதான் அவரு முடிவுக்கு வரும், இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற அரைகுறை போல தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாதி போய் பாதி நிறைவு பெறாது இருக்கிற இந்த நிலைதான் இருக்கும். அதே போல இந்த பெரிய விஞ்ஞானி சொல்றோம், நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், அவன் தான் பூமி உருண்டையா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். பூமி உருண்டையா இருக்குது மட்டும் இல்லை, அது வரையிலும் பூமியே சூரியன் சுத்தி வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அது வரையிலும் அவன் தான் கண்டுபிடிச்சான், இல்லை இல்லை, சூரியன் நிலையா இருக்குது, பூமியும் மற்ற கிரகங்களும் சூரியனை சுத்தி வருகின்றன என்று கண்டுபிடித்து அறிவித்தான். யார்? கோப்பர்னிக்கஸ். கோப்பர்னிக்கஸ் அறிவிச்சதை தவிர முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை, போய் சேர்ந்துட்டான். அவனுடைய பணியை, அவன் வேலையை தொடர்ந்து செய்து தான் கண்டுபிடித்த தொலைநோக்கி டெலஸ்கோப், அந்த டெலஸ்கோப் மூலமா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி 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 கலிலியோ கலிலி என்கிற விஞ்ஞானி, இத்தாலிய விஞ்ஞானி அவன், ஆமாம் உண்மைதான், வியாழன் இருக்குது, ஜூபிட்டர், ஜூபிட்டருக்கு 3 துணைக்கோள்கள் இருக்குது, சனி கிரகத்தில் இப்படி இப்படி இருக்குது என்று ஒவ்வொருத்தையும் ஆராய்ந்து அறிந்து நிரூபிச்சான், விளக்கினான். அதே போல ஒருத்தர் செய்ததை மற்றவர்கள் நிறைவேற்றினார்கள். மராட்டிய மாநிலத்தில் மகாத்மா ஜோதிபாய் புலே அப்படின்றவர் தந்தை பெரியார் போலவே ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. அங்க அவருடைய செயல்பாடு அவர் முடிஞ்ச உடனே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. மிகச்சிறந்த சீர்திருத்தவாதி அவருடைய மனைவி. அதே போல அதற்கு பிறகு அந்த நாட்டில் ஒரு சின்ன ராஜா, குட்டி ராஜா, ஒரு சின்ன சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்தை ஆட்சிக்கு வந்த 20வது வயசுல ஆட்சிக்கு வர்றார். 20வது வயசுல ஆட்சிக்கு வந்த சத்ரபதி சாகு மகாராஜ் அப்படின்ற ஒரு ராஜா, சின்ன ராஜா, ஒரு பெரிய ராஜ்யம் இல்லை, சின்ன ராஜ்யம். அவர் வந்த உடனே ஒரே வருஷத்துல 20வது வயசுல பட்டத்துக்கு வரார், 21வது வயசுல இத்தனைக்கும் அவர் ஒரு சூத்திர. யார் சொல்றது? பாப்பாங்க சொல்றான், நீ சத்திரியன் அல்ல, நீ சூத்திர என்று. அவனுக்கு வேத மந்திரம் கூட ஓத மாட்டேன். அவன் பார்க்கிறான் அந்த ராஜா, ஆஹா இவ்வளவு பெரிய அக்கிரமம் இந்த நாட்டில் நடக்குதா என்பதை புரிந்து கொண்டு ஒரே ஒரு வருஷத்துல ஆட்சிக்கு வந்த 21வது வயசு சின்ன பையன், ஆட்சிக்கு வந்த 21வது வயசுல இருந்து ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், களை புடுங்குற போல இந்த பார்ப்பனர்களை அலைக்கழித்தான்.
அவனுக்கு கொடுத்திருந்த மானியத்தெல்லாம் பறிச்சான். சங்கராச்சாரிக்கு ஒதுக்கி இருந்த சலுகைகளெல்லாம் நிறுத்தினான். இதையெல்லாம் எதற்கு சொல்றேன்னு சொன்னால், ஒருத்தர் சொன்னாரு முனைந்தார், ஆனால் முனைந்தவர் அடுத்து அடுத்து அது செல்போனால எவ்வளவோ பெரிய பலன், உலகத்தையே எட்டி பிடிக்கிறோம். ஆனா இது தொல்லை, என்ன பண்றது? அதுதான் சாகு மகாராஜனுடைய சாதனை. அதே போல கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்ல, பொது உடைமை தத்துவத்தை கொடுத்தவர், மிகப்பெரிய மேதை. ஆனா நிறைவேற்றிருந்த யாரு? அவருக்கு பின்னாடி வந்த லெனின் தான் நிறைவேற்றினார். ஆக கொண்டு வருபவர் ஒருவர், அதை நிலைநிறுத்தி அதை செயல்படுத்தக்கூடியவர்கள், அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள். ஐயா கூட, பெரியார் கூட இங்கே தமிழ்நாட்டுடைய தலைவராக இருந்தார், காங்கிரஸ் தலைவராக. அப்போ கேரளாவிலிருந்து லெட்டர் வருது அவருக்கு பயணப்பட்டிருக்கும் போதே. வைக்கத்தில் ஒரு போராட்டம், கோவில் இருக்கிற தெருவில் இந்தந்த ஜாதி போகக்கூடாதுன்றான். வக்கீலாக இருந்தவன் அங்கே இருக்க கோர்ட்டுக்கு போக முடியல, அதுக்காக ஒரு போராட்டம், காங்கிரஸ்காரர்கள் போராட்டம். அந்த காங்கிரஸ்காரர்கள் போராட்டத்தில் முக்கியமாக இருந்த 14 பேரை உள்ள தூக்கி போட்டான் அந்த ராஜா. அங்கேருந்து லெட்டர் வருது பெரியாருக்கு. உலகத்தில் எத்தனையோ பேர், இந்தியாவில் எத்தனையோ பேர் அதுக்காகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த காந்தி, காந்திக்கு லெட்டர் போடவில்லை. காங்கிரஸுடைய தலைவர் காங்கிரஸ்காரர் போட்ட லெட்டர் தந்தை பெரியாருக்கு, தமிழ்நாட்டில் இருந்த பெரியாருக்கு. நீங்கள் வாங்க, எங்கள் கதை முடிஞ்சு போச்சு, எங்களுடைய போராட்டம் வீணாப்படும் போது நீங்க வந்து போராடுங்க என்று சொன்ன உடனே இங்கிருந்து போனார், போராட்டத்தை தொடங்கினார். கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த நிலையில ஐயாவை சிறைபிடித்து உள்ள வச்சிடறாங்க. நல்லா கவனிக்கணும், அதோட ஒடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஐயாவை உள்ளே வைத்தார்கள். இதுவரையில் குடும்ப பெண்களாக இருந்த ஐயாவுடைய துணைவியார் மனைவி நாகம்மையார், அவருடைய தங்கை கண்ணம்மையார், ரெண்டு பேரும் கேள்விப்பட்டு இங்கிருந்து போறாங்க. நல்லா கவனிக்கணும், பெரியார் போராட்டத்தை தொடங்கினார், நடத்தினார். அந்த பெரியாருடைய போராட்டத்தை உள்ளத்துக்கு போட்டாங்கன்னு என்ன பண்றது என்று சொல்லி இங்கிருந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பெண்களும் முதல் முதல் பெண்கள் போராட்டத்தில் இறங்கிய வரலாறு அதுதான். நாகம்மையாரும் மணியம்மையாரும் இங்கிருந்து போய் அந்த போராட்டத்தை எடுத்து வெற்றி பெற்றார்கள். அதுக்கப்புறம் தான் இங்க இருக்க ராஜாஜி பயந்து போய், ஐயோ இது கெட்டுப்படும் போதே ஜெயிச்சு போச்சேன்னு சொல்லி அந்த ராணி கிட்ட பேசுறதுக்கு பெரியார் சிறையில் இருக்கார். காந்தியை கூப்பிட்டார். காந்தியாருக்கும் அந்த போராட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த போராட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்தார். அப்படிப்பட்ட காந்தியை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணார் ராணி கூட. போராட்டம் வெற்றி பெற்றது, அந்த ரோட்ல எல்லாம் யார் வேணாலும் போகலாம் என்ற உத்தரவை அந்த அரசியை போட வைத்தது யார் என்று சொன்னால், அன்னை மணி அம்மையார், கண்ணம்மையார். போராட்டத்தை தொடங்கியவர் மன்னிக்கணும், நாகம்மையார். நாகம்மையாரும் இந்த மூணு அம்மையார் கூட சுற்றி சுற்றி வந்தால் ரொம்ப சங்கடம் தான். ஆகினால எதுக்கு சொல்லன்னு சொன்னா, ஒருத்தர் எடுத்த போராட்டத்தை அவங்களோட முடிஞ்சுடாது, தொடர்ந்து நடத்தணும். தொடர் போராட்டம், தொடர் போராட்டம் நடத்தினால்தான் இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க முடியும். நீதி கட்சி ஆட்சி காலத்தில் முத்தையாமுதர் ஒரு சட்டம் போட்டார். அந்த சட்டம் போட்டதை தந்தை பெரியார், அவர் நீதி கட்சியில் இருக்கார், நீதி கட்சி ஒரு சின்ன மந்திரி, அந்த சின்ன மந்திரி சின்ன துறை பத்திரப்பதிவுத்துறை, இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறப்பில் அந்த பத்திரப்பதிவுத்துறை, அந்த பத்திரப்பதிவுத்துறையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அந்த இடஒதுக்கீட்டை கொண்டாந்ததும் அது நீதி கட்சியில் இருக்கிறவர் கொண்டாந்தார். அவருக்கு எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருந்த தந்தை பெரியார் அதை பாராட்டினார். பாராட்டது மட்டும் இல்லை, பெரியார்கிட்ட கொண்டு போய் ஒரு குழந்தை கொடுத்தா ஆம்பளை குழந்தை, முந்த குழந்தை ஆம்பளை குழந்தை அப்படின்னு சொன்னா முத்தையா பெரு, ஆம்பளை குழந்தை முத்தையா இல்லைன்னா முத்தம்மா, மாற்றி மாற்றி வச்சா. ஏ அந்த நன்றி, அந்த செயல்பாடு, நான் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதை இந்த சின்ன துறையா இருந்தாலும் இந்த துறையில கொண்டு வந்தார். அதுதான் முதல் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை பொறுத்தப்பட்டு. அன்னைக்கு முத்தையா முதலியார் கொண்டு வந்தார். அதை கடைசியாக நிறைவேற்றி இருப்பவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் அதை சட்டமாக்கினார். 22 விழுக்காடு எஸ்சி எஸ்டிக்கு என்று சட்டம் கொண்டு வந்தார்.
ஒரு படி மேல போய் அவர் முடிச்சிட்டு போயிட்டார். அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. மீண்டும் தொடர் போராட்டம் இடஒதுக்கீட்டில் பிந்தங்கியவர்களுக்கு இல்லையே என்று சொல்லுகிற போது சமூக நீதி காவலர் வி பி சிங் பிரதமராக இருந்த அவர் 11 மாசம் இருந்தார். நல்ல கவனிக்கணும், நீண்ட கால ஆட்சி இல்ல. 5 முறை முதலமைச்சர், 70 பிரதமர், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. வந்தாரு, சட்டத்தை கொண்டாட போறேன்னு சொன்னார். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் பிந்தங்கியவர்களுக்கு, அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்வேன் என்று சொன்னார். பிஜேபி தான் அவரை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தது. இங்க இருந்து போன பிஜேபி காரலாம் அவர்கிட்ட போய், ஐயா தயவு பண்ணாதீங்க, எங்க வாய்க்கு மண்ணு விழுந்துடும், பாப்பா இப்பதான் கொஞ்சம் பேர் இப்ப போயிருக்கான், அவனுக்கும் மண்ணு விழுந்துடும். எஸ்சி எஸ்டி கொடுத்ததால பாதி போச்சு, இப்ப பிசிக்கும் கொடுத்துட்டாக்கா கெட்டு போயிடும், நீ செய்யாதே சொன்னார். ஆனா அப்படியா செய்வேன், அப்படி செய்வேன் சொன்னா எங்களுடைய ஆதரவை திரும்ப பெறுகிறோம் என்று சொன்னார். நீ ஆதரவு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி பதவியை பற்றி கவலைப்படாமல் வி பி சிங் அந்த 27% இடஒதுக்கீட்டை தந்தார். மறுநாளே பதவி போச்சு. அவர் தான் சமூக ஏன் சொல்ற, இதை கொண்டு வந்தவர் தந்தை பெரியாருடைய எண்ணம், தந்தை பெரியாருடைய கருத்து, அதை உச்சநீதிமன்றம் சட்டமாக்கினார். சட்டமாக்கியதை அம்பேத்கர் அவர்களும் சமூக நீதிக்காக வி பி சிங்கும் நிறைவேற்றினார்கள். பெரியாருடைய அந்த கடவுள் மறுப்பு, மத மறுப்பு, மௌடிகத்தர ஒழிப்பு எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சுயமரியாதை திருமணங்கள். அந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை யார் கொண்டு வந்தது? அவருடைய தலைமை சீடராக இருந்த பேரஞ்சர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சட்டமாக்கினார். தந்தை பெரியார் அறிமுகப்படுத்தினார், அண்ணா சட்டமாக்கி அதற்கு உயிர் கொடுத்தார். அவ்வளவு ஏன் ஒரே ஒரு வார்த்தை எழுத்து சென்றிருக்கோம் தந்தை பெரியாரா வந்தது விடுதலை அண்ணா லை போட்டா அந்த லை விடுதலை இல்லை அப்படின்னு அது ஐயாவுடைய எழுத்து சீர்திருத்தம். இந்த எழுத்து சீர்திருத்தத்தால தமிழுக்கு மேன்மை கிடைக்கும் என்பதற்காக அவர் படிச்சது என்னமோ 3வது வகுப்பு 4வது வகுப்பு தான். ஆனால் தமிழ் மொழிக்கு நான் தான் கர்த்தாக்கள் என்று தமிழ் புலவர்கள் கண்டார். இவனுக்கெல்லாம் இல்லாத அக்கறை தந்தை பெரியாருக்கு ஏற்பட்டது. தந்தை பெரியார் அதை கொண்டு வந்தார். ஆனால் நிறைவேற்றியது 1978 இதே செப்டம்பர் 17 ஐயா பிறந்தார். மறுநாள் 18ஆம் தேதி 1978 செப்டம்பர்ல ஈரோட்டமா முதல் விழா, பெரியாருக்கு 100வது விழா, எம்ஜிஆருடைய ஆட்சியிலே எம்ஜிஆர் அந்த தொடங்கி வச்சு பேசும்போது சொன்னார், தந்தை பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, முழுமையாக அந்த எழுத்து சீர்திருத்தத்தை தயாரித்து எல்லாம் போய் அதை கொதிச்சு எழுந்தான். ஆ மலையாளத்தான் இவனுக்கு பெருமை வந்துருமே, தமிழகத்துக்கே ஒரே ஒரு காவலர் அவருக்கு கெட்ட பேர் வந்துருமே என்று சொல்லி எல்லாம் போனான் கலைஞர் வீட்டுக்கு. கலைஞரே இந்த மாதிரி ஆகிட்ட போதே, இது எப்படி பண்றதுன்னு, ஆஹா தமிழை நாங்கள் காப்பாற்றுவோம், எழுத்து சிறுத்தம் கூடாது என்று டாக்டர் கலைஞர் கருணாநிதி சொன்னார், எதிர்த்தார். அதனால என்ன ஆச்சு தெரியுமா, பாதி கொண்டு வர இருந்த அந்த எழுத்து சித்திரத்தில் பாதி இன்னைக்கு கூட படிக்கிறமே, இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பசங்களை கேட்டக்கா கருணாநிதி எழுதுறானாக்கா நான் போட்டு கால் போடுவாங்க. பெரிய எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு முன்னாடி நான் அப்படி வரும், இப்ப இந்த நாவே தெரியாது பசங்களுக்கு. ஏ சட்டத்தை போட்டு எம்ஜிஆர் அதை அமுல்படுத்தினார். இன்றைக்கும் சொல்றேன், வேதனையோடு சொல்றேன், கலைஞர் மேல் குறை சொல்ல வேண்டும் என்பதற்கு இன்றைக்கும் கலைஞர் கருணாநிதி மு கருணாநிதி கையெழுத்து போற. நீ பார் திராவிட முன்னேற்ற கழக தோழரும் சரி இங்க இருக்க வந்திருக்க பெரியவங்க சொல்றேன், இன்றைக்கும் அந்த கலைஞர் லை அந்த லை இல்ல, இந்த லை தான் போடுறாரு. எந்த லை? பெரியார் சொல்லி எழுத்து சிதறத்துக்கு வர லை இல்ல, அது பழைய லை. அதே போல கருணாநிதி நான் போறா இந்த டாதா போறாரு, பக்கத்துல கால் இல்ல, அவரை குறை சொல்றது இல்ல. காரணம் என்ன என்று சொன்னார், தந்தை பெரியாரின் சீர்திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாசமாக்கினார். கடைசியா சொன்னாரே அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் சட்டம் கொண்டு வந்து, என்ன கிழிச்சது? இன்னைக்கு ஏறக்குறைய 17,000 திருக்கோயில்கள், பெரிய பெரிய கோயில், அம்மன் கோயில் இல்ல, அம்மன் கோயில் நம்மால் மணியாற்றலாம். அங்க பார்ப்பனர்கள், குருக்கள், தீட்சிதர்கள்,
அது வந்து அந்த பட்டாச்சாரிகள் அங்க பண்றானே சிவகோயிலும் பெருமாள் கோயிலும் ஒரே ஒரு ஆளாவது மற்ற ஜாதிக்காரன் உள்ளே விட்டிருக்கிறீர்களா? சட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்றவர் நடைமுறைப்படுத்தினீர்களா? பெரியாரின் எண்ணத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் நிறைவேற்றவில்லை. இருந்த வேதனையான தெரியுமா? செய்ய வேண்டியவர் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, செய்யக்கூடாதெல்லாம் செய்தார். இதுதான் வேதனை. பெரியாருடைய எண்ணத்துக்கு கருவாக இருந்து எருவாக இருந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை தப்ப விட்டு விட்டார். இந்த அம்மா பேர்ல போட சொல்ல தப்பில்லை, நமக்கு அந்த அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இவரே கலைஞர் சொல்றோம், கலைஞர் நான் தான். 8 கோடி, அது எப்படி கணக்கு பண்ணாங்க? 8 கோடி தமிழர்களுக்கும் ஒரே தலைவர், ஒத்துக்கிறோம், மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த 8 கோடி பேர் தமிழர்களுக்கும் உரிய தலைவர் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதனால அவரை கேட்கிறோம். ஏன்னா அறிவாளி, ஆற்றலாளர். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மனுஷனும் எந்த அரசியல் தலைவரும் கலைஞருக்கு ஈடானவர்கள் கிடையாது. அறிவு, ஆற்றல், திறமை எல்லாவற்றிலும் பண்பட்டவர். ஆனால் சுயநலம், குடும்ப நலம், இந்த ஈரத்தனத்தால அந்த பெரியாருடைய கோட்பாடுகளை மூடி மறைத்தார், போட்டு மூடினார். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வீரமணி கிட்ட போகலாம், அது ஒரு விபச்சார வியாபாரம், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இங்க சொல்ல ஆரம்பிச்சாங்களே திருத்திட்டாங்க, அதுவும் தெரிஞ்சு அதிகமா பேசக்கூடாது. ஏன்னு சொன்னா வியாபாரம் என்ன? வியாபாரமே கூட இருக்கட்டும், 100 ரூபா போட்டு 5 ரூபா வந்தா லாபம் வந்தா வியாபாரம், 10 ரூபா வந்தா லாபம், 15 ரூபா வந்தாக்கா கொஞ்சம் பெரிய லாபம், 100 ரூபா முதல் போட்டு 300 ரூபாய்க்கு வித்தா அது வியாபாரமா? கொள்ளை. அந்த கொள்ளையைத்தான் வீரமணி செய்து கொண்டிருக்கிறார். ஆக செய்ய வேண்டியவர்கள் செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு என்ன நிலைமை பாரு. இந்த அம்மா தை மாசம் 1 தேதி தமிழ் ஆண்டு பிறப்பு, எவ்வளவு காலமா போராடி, நீண்ட நெடுங்காலமாக தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவர்கள் போராடி 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 கடைசியில வேற வழி இல்லாம ஒரே ஒரு நல்ல காரியத்தை கலைஞர் செய்தார், அதுதான் தமிழ் வருஷ பிறப்பு, தமிழ் ஆண்டு பிறப்பு, அந்த தை மாசம் 1 தேதி. ஏன்னா சூரிய மகர ரேகையிலிருந்து கிளம்புது, மகர ரேகையில போய் சேருது, சூரியன் சேர, சூரியன் சேருவது போல தோன்றுகிறது, பூமியில சுத்துது, நேரா போய் சேர்ந்து புறப்படுது பார் மகர ரேகையிலிருந்து 23 டிகிரி, அட்சரேகையிலிருந்து 23.5 டிகிரியில போய் சேர்ந்து மார்கழி மாசம் கடைசி நாள் தை மாசம் முதல் அங்கிருந்து கிளம்புது. அதை விஞ்ஞான அறிவியல் பூர்வமான அடிப்படையிலே தமிழன் அன்றைக்கு நிறுவினான், அதுதான் தை மாசம் 1 தேதி ஆண்டு பிறப்பு. இப்ப இருக்கிற ஆண்டு எல்லாம் கிருஷ்ணனுக்கும் நாரதருக்கும் பிறந்த குழந்தைங்கன்றான். கிருஷ்ணனுக்கும் நாரதருக்கும் இல்லை, அவமானம். கிருஷ்ணனுக்கும் நாரதருக்கும் ஆம்பளைக்கு ஆம்பளை பிறந்ததையா தமிழன் ஆண்டா கொண்டாடி இருப்பான்? ஒரே ஒரு வருஷம் கூட அந்த வருஷத்துல தமிழ் வருஷம், தமிழ் பேரே இல்லை, தமிழ் சொல்லே இல்லை, எல்லாம் வட சொல். அது எப்படி தமிழனுக்கு சொந்தமா? ஆனால் அதை செய்தார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை, ஏன் கேட்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் பல காரியங்களை செய்யாத காரணத்தினாலே இதை கேட்கறதுக்கு யோகியதை இல்லை, வெறும் அறிக்கை விட்டுட்டு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்றது காரணம் பெரியாருடைய பெயரை பயன்படுத்துகிறவர்கள், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா, திமுக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிடர் இயக்கம் என்று சொல்லுகின்ற அந்த கட்சிக்காரர்கள் தந்தை பெரியாரை கை கழுவி விட்டார்கள். ஆயினால் தான் பெரியார் திராவிடர் கழகம் தொடர்ந்து இந்த பணியை செய்கிறது என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.